Peppers Entertainment Television. Turn on the heat. திருமாலும் தாமரை மலரில் வீற்று இருக்கும் நான் முகனும் தனது தாளையும் முடியையும் சிறிதே காணுதற் பொருட்டு பன்றியாயும் அன்னமாகவும் தேடிச் செயலர அண்ணாமலையாய் நிமிர்ந்தவனாய் என் உள்ளம் கவர் கல்வனாகவும் விளங்குபவன். ஒளி பொருந்திய நுதலையும் சிவந்த நிறத்தையும் உடைய மகளிர் முதலாக உலகோர் அனைவரும் துதிக்க விரும்புதலை செய்யும் பிரமபுரம் மேவிய பெருமானாகிய இவனல்லனோ? மாலோடு தன் தாமரையானும் தாழ் நுதல் செய்து இறை காணிய நீணுதல் செய்து நிமிர்ந்தான் என கூட்டுக. மால் தாழ் காணிய நிமிர்ந்தான் எனவும் தாமரையான் நுதல் காணிய நிமிர்ந்தான் எனவும் தனித்தனி கூட்டி பொருள் காண்க. தாழ் நுதல் செய்து என்பதற்கான பொருள் தாளையும் நுதலையும் தமது குறிக்கோளாக கருதி, இறை காணிய என்றால் தம் உள் யார் இறை என்பதை காணும் பொருட்டு இறைவனை காணும் பொருட்டு என்பாரும் உளர். நீணுதல் என்றால் மால் பெரிய பன்றியாய் நீளுதலும் பிரமன் அன்னமாய் வானத்தில் நீளுதலுமாகிய இரண்டின் செயல்களாம். ஒழிய என்றால் செயலற்று போக, நிமிர்ந்தான் என்றால் அண்ணாமலையாய் உயர்ந்து நின்றவன். சென்று பற்றுவேன் என்று செருக்கிய தேவர்க்கு அப்பாற்பட்டவன் சிவன். செயல் அழிந்திருந்த தலைவியின் சிந்தையை வலிய வலிய வந்து கவர்ந்த கல்வனும் ஆவான். புத்தரோடு பொறியில் சமணும் புறம் கூற நெறினில்லா, புத்தரோடு பொறியில் சமணும் புறம் கூற நெறினில்லா, ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தெனதுள்ளம் கவர்கள்வன். ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தெனதுள்ளம் கவர்கள்வன். மத்த யானை மருக, மத்த யானை மருக உரி போர்த்ததோர் மாயம் இது என்ன, மத்த யானை மருக உரி போர்த்ததோர் மாயம் இது என்ன, பித்தர் போலும் பிரமா புறமே வியப்பு இன்மையால் புத்தர்களும் அறிவற்ற சமணர்களும் சைவத்தை புறங்கூரை சான்றோர் வகுத்த நெறியில் நில்லாது தமக்கு ஏற்புடையவாக தோன்றிய பிழைப்பட்ட கருத்துக்களை சொல்லி சொல்லி திரிய உலகனைத்தும் சென்று பலி தேர்ந்து எனது உள்ளத்தை கவர்ந்த கல்வன் சிவன். மத யானையை மருளுமாறு செய்து அதன் தோளினை உரித்து போர்த்தது ஒரு மாயமான செயல் என்னுமாறு செய்தது. பித்தனாய் விளங்கும் பிரமபுரம் மேவிய பெருமானாகிய இவன் அல்லனோ? பொறி இல் சமன் என்றால் அறிவற்ற சமணர்கள், புறங்கூற என்றால் நேர் நின்று சொல்ல மாட்டாமையாலேயே மறைவான இடத்தில் எளிமையாகச் சொல்ல என்பது பொருள். நெறி நில்லா என்றால் வரம்பில் நில்லாதவனாக. ஒத்த சொல்ல என்பதற்கான பொருள் ஒரே கருத்தை உரைக்க. புறச்சமயத்தார் ஒருமித்து புறங்கூறவும் பிச்சை ஏற்று உளங்கவர்கின்ற கல்வன் ஆதலின் யானை தோளினை போர்த்து மாயம் செய்தார் என்று இயைபில் பொருள் தோன்ற வைத்தார்.